அனைவருக்கும் வணக்கம். ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட பருவ வயதிற்கு வந்த பின்னர் தவறாமல் உடல் உறவு கொள்ள வேண்டியது அவசியம் என்கிறது காமசூத்திரம். இயற்கையின் படைப்பே விசித்திரமானது. ஆம், ஆண் பெண் உடல் அமைப்பு விசித்திரத்திலும் விசித்திரம். பிறக்கும் முன்பு கருவிலேயே ஆண் பெண் என தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கப்படும் போதே அந்த குழந்தையின் ஜீன்களில் கோட்வேர்ட் போல சில சங்கேத குறிப்புகள் எழுதப்பட்டு விடுகின்றன. அதில் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, அதன் அறிவு, ஆற்றல் என அனைத்து சமாச்சாரங்களுமே பதியப்பட்டு விடுகின்றன. உதாரணமாக, ஒரு பெண் குழந்தையின் கருவில் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி வேகமாகத்தான் இருக்கும், அல்லது மெல்லத்தான் இருக்கும், அல்லது நிதானமாகத்தான் இருக்கும் என்று பதியப்பட்டுவிடும். அந்த குழந்தை வளர்ந்து 14 வயதில் பருவம் அடையும் என்பதெல்லாம் கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டுவிடும். அந்த கட்டளையை மீறாமல் அந்த குழந்தையின் உடல் வளர்ச்சி, பருவம் அடைதல் அனைத்துமே ஏற்கனவே எழுதப்பட்டது போல நடந்து கொண்டே வரும். அதை யார் நினைத்தாலும் மாற்றியமைக்க முடியாது. இயற்கையை வென்றவர் யாருமே இல்லை. அந்த வகையில் பார்த்தால் உடல் செயலியல் எனப்படும் பிசியாலஜியிலும் இதே போல ஏகப்பட்ட நுணுக்கமான விஷயங்கள் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன. அதாவது, ஆண் பெண் உடலில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பருவம் அடைந்ததும் ஆணுக்கு விந்துப்பை வளர்ச்சி அடைந்து விந்து உற்பத்தியும் தொடங்கிவிடுகிறது. அதேபோல பெண்ணுக்கு பருவம் அடைந்தது முதல் கருப்பையும் வளர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கருமுட்டைகளும் உற்பத்தியாகின்றன. இதில் சில விதிமுறைகள் உண்டு. அவற்றை மீறினால் இயற்கைக்கு புறம்பாக நடக்கும் போது ஏற்படும் விளைவுகள் ஏற்படும். உதாரணமாக, ஆணுக்கு விந்து நன்றாக சுரக்க ஆரம்பித்த பிறகும் அதை அவன் வெளியேற்றாமல் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்து கொண்டே இருந்தால் என்னவாகும்? அந்த விந்து உள்ளேயே தேங்கி அதனாலேயே பின் விளைவுகளாக சில உடல் கோளாறுகளும் உண்டாக ஆரம்பிக்கும். அது தவிர, எந்த ஒரு உறுப்பை நாம் பயன்படுத்தாமல் விடுகிறோமோ அந்த உறுப்பானது நாளடைவில் அதன் செயல்திறனை இழப்பதோடு மட்டுமின்றி அது தன்னளவில் சுருங்கி இறுதியில் மறைந்து போகும். இது உயிரியல் அறிஞர் டார்வின் கண்டுபிடித்த உண்மை. அந்த வகையில் பார்த்தால் ஆண் பெண்களின் பாலியல் உறுப்புகளுக்கும் இது மெத்த பொருந்தும். எனவே பாலியல் உறுப்புகளுக்கும் சரியான மிதமான வேலை கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அப்படி தராவிட்டால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடல் ரீதியான, மன ரீதியான கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். சில ஆண்களும் பெண்களும் அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் உடல் நலம் கெட்டுப்போகும் என்ற அதீத பயத்தின் காரணமாக நெடு நாட்களாக தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ளாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள், மனநோய், அஜீரண கோளாறுகள், ஆயாசம், நெஞ்சிடிப்பு, தலைநோய், தலைபாரம் போன்ற பலம் குந்த வைக்கும் நோய்கள் தோன்றி அவதிக்குள்ளாக்கும். எனவே உடல் பக்குவம் அடைந்து திருமணமானவர்கள் காலம் தவறாமல் உடலுறவு வைத்துக் கொள்வது நல்லது என்கிறது காமசூத்திரம். நன்றி.